விரிவான செய்திகள். விவசாயிகளை தொழில் முனைவோராக்கி மேம்படுத்தவே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை உறுப்பினராக பலமுறை பணியாற்றிய டாக்டர் பாலாசாஹேப் வி கே பட்டேலின் சுயசரிதை நூலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மறைந்த டாக்டர் பாலாசாஹேப் வி கே பட்டேல் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறைகளில் ஆற்றிய பங்களிப்பை பதிவு செய்யும் வகையில் தேவேத்ஸ்வா கரணி என்ற சுயசரிதை நூலை வெளியிட்டு பேசினார். மகாராஷ்டிராவின் ஒவ்வொரு பகுதிக்கும் முன்னேற்றத்தை வழங்கும் வகையில் வி கே பட்டேல் செயல்பட்டதாக பிரதமர் கூறினார். தனது வாழ்நாள் முழுவதையும் மகாராஷ்டிராவின் முன்னேற்றத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாகவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அவர் பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள சமூக மாற்றத்தை அரசியலை பயன்படுத்தி எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதை வி கே பட்டேல் எப்போதும் வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்தச் சட்டங்களால் விவசாயிகள் தொழில் முனைவோராக உருவெடுத்து பொருளாதார ரீதியில் வலுவடைய முடியும் என்றும் அப்போது அவர் கூறினார். உங்க ஜீவன் கி கதாயே ஆப்கோ மகாராஷ்டிரா கே ஹர் க்ஷேத்ர மே மிலேங்கி. மேனே பி யே நஜ்தீக் சே தேகா ஹை கி கைசே डॉक्टर विट्ठल राव विखे पाटिल जी के पद चिन्हों पर चलते हुए बाला साहब विखे पाटिल ने महाराष्ट्र के विकास के लिए खुद को समर्पित कर दिया था. गांव, गरीब, किसान, इसका जीवन आसान बनाना. குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் பால், சர்க்கரை, கோதுமை ஆகிய விவசாயப் பொருட்களை உற்பத்தி செய்து வரும் விவசாயிகள் இதற்கு உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய உற்பத்தியை அதிகரித்து வேளாண் பெருமக்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள அதே வேளையில் இப்போதும் கொரோனா தொற்று ஆபத்து இருப்பதால் தடுப்பூசி கண்டறியும் வரை பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.